ஹை ஃப்ரெண்ட்ஸ், நிவாஸ் டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் மானிடைசேஷன் எனபிள் பண்ண எல்லாரோட சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸன் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸன் அக்கௌண்ட் மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸன் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லாரோட மெயில் அடிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா December 31 பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபுல் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இந்த மெயிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் ஃபார்ம் வந்துட்டு எப்படி ஃபுல் பண்ணுறதுன்னு இந்த மெயிலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். யூடியூப்பில் மானிடைசேஷன் எனபிள் பண்ண எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்படி நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா உங்களோட மானிடைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ வீடியோ மூலமாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் கூகுள் குரோமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ கூகுள் ஆட்ஸன் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி தான் வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மொபைல் இல்லாட்டி லேப்டாப் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் மெத்தடில் தான் அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ கூகுள் ஆட்ஸன் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும். ஸோ அந்த 3 dots வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 dots வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி வந்துட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யூனிடெட் ஸ்டேட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருப்பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி வந்துட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுக்காம தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிக்கு கொடுக்கணும். டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெட் டாக்குமெண்ட் பை மெயில்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் டிக்கு கொடுக்க வேணாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த பேப்பர்லி டெலிவரி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து டிக்கு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கீழே இருப்பாருங்க. ஸோ அதை வந்து கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டினாலே போதும் டேக்ஸ் இன்ஃபோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மானிடைசேஷன் எனபிள் பண்ண எல்லாரோட சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபுல் பண்ணியே ஆகணும். இதோட லாஸ்ட் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா December 31. ஸோ அந்த December 31 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டேக்ஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் பண்ணணும். அப்படி ஃபுல் பண்ணலாம் உங்களுக்கு மானிடைசேஷன் டிசபிள் ஆகிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே அந்த ஃபார்ம் வந்து ஃபுல் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிற அந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.